எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மினி செஃப் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளே டோ எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முத அதுக்கு ஒரு பவுலில் நான் ரைஸ் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது அரிசி மாவு. இப்போ அதை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு ரைஸ் ஃப்ளார் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், அந்த கப்பில் நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த சால்ட் வந்து கரையணும். சால்ட் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இது கூட அதை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கட்டிகள் படாதபடி. இப்போ இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதும் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற எந்த ஆயில்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்ல ஒரு மிஷின் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கைகளால் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ இதை நல்லா வந்து கைகளால் நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி வரும். இது இன்னும் நல்லா வந்து பிசைஞ்சி சாஃப்ட் ஆகட்டும். இந்த மாதிரி வந்ததும் நீங்கள் ஒயிட் கலரை கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கலர் ஆட் பண்ண போகிறேன். இதை நாளை பிரிச்சுக்கலாம். இதை வந்து கீழே வச்சுட்டு நாளை வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கலர் மட்டும் ஒயிட்டாக வச்சுருக்கு, மிச்சது வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். முத இதை சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கணும். க்ரீன் கலர் ரெடி ஆகிட்டு இப்போ அடுத்த கலர் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதே மாதிரி இன்னொரு இதுலேயும் ஆட் பண்ணிக்கப்புறம் காட்டுறேன். இப்போ நாலு கலருக்குமே கலர் கொடுத்தாச்சு. இந்த ஒயிட் கலருக்கு வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். சூப்பராக நம்மளோட கிளேடோ சூப்பராக ரெடி ஆகிட்டு அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மினி செஃப் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.